வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டாய்க் ஃபிலாசபர் செனக்காட்ட போகலாம். செனக்கா என்ன சொன்னார்னா, யார் என்ன ட்ரபுள் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கு ரெடியாக இருக்கிறவர், ரெடி ஆகிட்டே இருக்கிறவர், அண்ட் ஆக்சுவலி அந்த ட்ரபுள் வரச்ச அவருக்கு கட்டமே இருக்காது ஃபேஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து 2006 or 2007 என்னோடய ரிட்டர்ன் கேரியரை திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். 2004 சொல்லலாம் நீங்கள். மென் அட் மோஸ்ட் அந்த சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் மார்க்கெட்ஸ் வேர் ஹைலி அண்டர் வேல்யூட். அப்போ தான் நான் என் புக்கு எழுதினேன். 2013 எண்டு வரைக்கும் மார்க்கெட்ஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் வேல்யூட். அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய லிவரேஜ் எடுத்து மார்க்கெட்டில் வாங்கினேன். லிவரேஜ்னால் பேசிக்லி உங்கள் அசட்டை பிளெஜ் பண்ணி ஸ்டாக்கில் வாங்குறது. சம்மேர் அரவுண்ட் 2016-17 ஐ ரியலைஸ் தட் இனிமே மார்க்கெட் இஸ் ஹைலி ஓவர் வேல்யூட் அண்ட் ஐ ஸ்டில் திங்க் இட்ஸ் ஓவர் வேல்யூட். அப்போ மார்க்கெட் 8,500 or 9,000 இருந்தது. ஐ ஹவ் நாட் லாஸ் மச். அன்னிலேருந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் தட் என் லிவரேஜை நான் குறைக்கணும்னு. அன்றைக்கி ஆரம்பித்த லிவரேஜ் குறைக்க ஆரம்பித்தது அபவுட் 6 months back நான் கம்ப்ளீட்டாக லிவரேஜை குறைச்சேன். பிகாஸ் சம்திங் டோல் மீ அட் தட் டைம் அண்ட் மை பார்ட்னர் டோல் மீ அட் தட் டைம் லிவரேஜை முடிச்சிருக்கலாம்னு. மெயின்லி மை பார்ட்னர் டோல்மி அந்த லிவரேஜை முடிச்சிடலாம், அட் ஆல் தம் முடிச்சு மேன் முடிச்சிடலாம்னு. 2016 ஆரம்பித்த லிவரேஜ் ட்ராப்பை 2019 எண்டில் நான் முடித்தேன். இட் டூக் 3 டு அன்வைண்ட் ஆல் த லிவரேஜஸ். நீ வாண்ட் நான் வந்து என்னோடய லிவரேஜை அன்வைண்ட் பண்ணுறச்ச என் அசெட் நான் வாங்கின அசெட்டை விற்காமல் லிவரேஜ் டீலிவரேஜ் பண்ணேன். பேசிக்லி நான் வாங்கியிருந்த கோல்டு, நான் வாங்கியிருந்த ஸ்டாக்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் இட் ரீடெயின் பண்ணிட்டே நான் வந்து லிவரேஜை குறைக்கணுங்கிறதுனால இட் டுக் மீ 3-4 months. ஏன் இது வந்து, பிகாஸ் வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் ட்ரபிள்ஸ். இதை டிசைட் பண்ணி நான் லிவரேஜ் குறைக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ரெண்டு லிவரேஜ் பேங்க் லிவரேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது உடனே டிமானிட்டைசேஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்தது. டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் போது நான் லிவரேஜ் ஃபுல்லாக இருந்திருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போ கோவிடும் போது ஆல்மோஸ்ட் ஐ எம் அட் 0 leverage, அதனால் எனக்கு ப்ரெஷரே கிடையாது. பட் ஐ ஹேட் லிவரேஜ் இன் கோவிட். இவோட நான் ஒரு பெரிய ப்ரைஸ் பே பண்ணியிருப்பேன். பட் 2016 நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணதுனால தான் வி ஆர் ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். அதனால் எல்லாம் ஒரு ஹோப்பில் வந்து எல்லாம் சரியாக போயிடுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ப்ராப்ளமில் தான் இருக்கும். லைஃபுங்கிறதுல good and bad will come together. When you get a sense of what is not working for you, நீங்கள் குயிக்காக லிவரேஜை க்ளோஸ் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளமுக்கு ரெடி ஆகிடுங்க. ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரச்ச அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. ஸோ ஆன்டிசிபேஷன் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஸ்டாய்சிசம் த நெகட்டிவ் விஷுவலைசேஷன் சொல்லுவோம். ஸோ விஷுவலைஸ் நெகட்டிவ்லி வாட் ஆல் கேன் கோ ராங், prepare for the worst, then automatically when the trouble arrives at your shores, நீங்கள் அதை சால்வ் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.